जनाधिपति दलित वर मुयार आना ग्राम तरबोद अटोमी वर्ग पाटाणी वर्ग समूह समूह कटमें सदवील कास्ट सदवील ஆக ஒட்டுமொத்தத்தில் 22.5% 22.5% மக்களும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியா முழுவதும் ஓபிசி என்கிற ஒரு பொது அடையாளத்தில் முன்னேறிய சமூகத்திற்கு எதிராக உழைக்கிற மக்கள் அணிதிரண்டு விடக்கூடாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் குறிப்பாக ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய குடும்ப நலத்திற்காக தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக சனாதன சக்திகளை தோளில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சதிச்செயல்களில் மோடி தலைமையிலான அரசு இன்றைக்கு இந்தியா விற்பனைக்கு என்கிற நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் சனாதன சக்திகளின் கொட்டம் அதிகரித்திருக்கிறது. ஆங்காங்கே தோழர்கள் தங்களுடைய வலிமைக்கு ஏற்ப இந்த கருத்தியல் அடிப்படையிலான நிகழ்வுகளை ஆகஸ்ட் 18 மதுரையிலே இதே தலைப்பில் கவியரங்கம் கருத்தமர்வுகள் போன்றவை ஒருங்கிணைக்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்தேறின. அதனுடைய ஒரு அங்கமாக என்று கூட நாம் சொல்லலாம். திருச்சிராப்பள்ளியில் மக்கள் சமூக நீதி பேரவை நடத்திய ஒரு மாபெரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. குடும்ப கவுண்டர் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டு வந்து தமிழ்மான போராளி என்கிற விருதினை வழங்கி அவர்களின் குல வழக்கப்படி சமூக மரபின்படி கருப்பு கம்பளம் போர்த்தி குறும்பாட்டு முடியால் தயாரிக்கப்பட்ட கருப்பு கம்பளத்தை போர்த்தி கரும்பாட்டு முடியால் தயாரிக்கப்பட்ட மாலையை சூட்டி கையில் செங்கோல் கொடுத்து சிறப்பித்த நிகழ்வு நமது இயக்க வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ் சமூக அரசியல் வரலாற்றிலும் குறிப்பிடத்தகுந்த ஒரு நிகழ்வு என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. சமூக நீதிக்காக போராடக்கூடிய சமூகம் குடும்பர் சமூகம். அந்த சமூகத்தின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெறுகிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதுதான் அந்த நிகழ்வின் செய்தியாகும். ஆகவே இந்த ஒரு திங்கள் ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 17 வரையிலான இந்த ஒரு திங்கள் ஒரு மாதம் இதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த அடிப்படையிலான நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தாலும் கூட அடுத்த ஆகஸ்ட் 17 வரையில் இது தொடர்பான நிகழ்வுகளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தொடர்களே இந்திய அளவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. சமூக நீதி சமூகங்கள் என்கிற இந்த சொல்லாடலை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். இதன் பொருளை நுட்பமான பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் தொலைநோக்கு பார்வையிலான விளைவுகள் என்ன என்பதையும் நீங்கள் யூகிக்க வேண்டும். இன்றைக்கு இந்திய அளவிலே சமூக நீதிக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் சனாதன சக்திகளின் கொட்டம் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் இந்திய அளவிலே வலிமை பெற்றிருக்கிறார்கள். ஆட்சி அதிகார பீடங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். சமூக நீதிக்கான அடிப்படை கோட்பாட்டையே தகர்த்தெறியக்கூடிய வகையில் பொருளாதாரத்தால் நலிவடைந்த பிரிவினர் என்கிற ஒரு கோட்பாட்டை திணித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை நிறைவேற்றி
அதன் மூலம் சமூக நீதிக்கான அடிப்படையை நீர்த்து போகச் செய்யக்கூடிய சதி செயல்களில் ஈடுபட்டு வருகிற அரசுதான் மோடி தலைமையிலான அரசு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில் அரசு துறைகள், பொதுத்துறைகள் மிக பெருமளவிலே வலிமைப்படுத்தக்கூடிய செயல் திட்டங்களை நிறைவேற்றினார்கள். தனியார் துறைகளை எல்லாம் பொதுத்துறைகளாக பரிணாமம் பெறச் செய்தார்கள். பொதுத்துறைகள் வளர்ச்சியடைந்த காலம் என்றால் அது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவரை பின்தொடர்ந்து அவருடைய குடும்ப வாரிசும் அரசியல் வாரிசுமான இந்திரா காந்தி அம்மையார் தனியார் வங்கிகளை எல்லாம் தேசிய வங்கிகளாக அரசுமயப்படுத்தியதை நாம் அறிவோம். ஆகவே தனியார் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் எல்லாவற்றையும் அரசுமயப்படுத்துவது, அரசு துறைகளாக மாற்றுவது, பொதுத்துறைகளாக மாற்றுவது, அவற்றில் சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவது, காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் மூலம் அத்தகைய நிறுவனங்களில் அதிகார பகிர்வை அளிப்பது, இதுதான் இன்றைக்கு ஒரு புதிய இந்தியாவை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளமாக அமைந்தன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நம்ம எல்லா மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் 21ஆம் நூற்றாண்டில் நாம் கண்கண்ட மகத்தான சமூக நீதி போராளிகள், சமூக நீதிக்கான புரட்சியாளர்கள். அவர்கள் கண்ட கனவு நனவாகக்கூடிய வகையில் அன்றைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான காங்கிரஸ் தலைமையிலான அரசு தனியார் துறைகளை எல்லாம் பொதுத்துறைகளாக்கி அவற்றில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியதை நாம் மறந்துவிட முடியாது. சமூக நீதி கிராமம் வரையிலும் குக்கிராமங்கள் வரையிலும் பரவ வேண்டும் என்ற அடிப்படையில் ராஜீவ்காந்தி காலத்திலே பஞ்சாயத்து ராஜ் சட்டமும் நகர்பாலிக்கா சட்டமும் வந்ததை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருந்த சாதிய ஆதிக்கம் தகர்ந்து வருவதற்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டமும் ஒரு காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கூட ஒரு தலித் வர முடியும், அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் கிராமத்தின் தலைவராக எங்கள் ஊர் அம்பலம் அமர்ந்த நாற்காலியில் ஒரு பறையன் அமர்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று வெறிகொண்டு மேலவரவு படுகொலையை அரங்கேற்றிய கொடூரங்களை நாம் அறிவோம். காலம் காலமாக நிறுவப்பெற்றிருந்த சாதிய ஆதிக்கத்தை தகர்க்கக்கூடிய வகையில்தான் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதி என்பது மலர்ந்தது. ஆகவே சமூக நீதி என்பதுதான் விளிம்புநிலை சமூகங்களுக்கான மீட்சிக்கு ஒரே வழி, சமத்துவம் என்கிற இலக்கை எட்டுவதற்கான ஒரே வயா மீடியா, ஒரே வழிமுறை. இதை நன்கு உணர்ந்து கொண்டவர்கள் நம்மை விட ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்கள் தான். இந்த சமூக கட்டமைப்பில் அவர்கள் கட்டி காப்பாற்றி வந்த கட்டமைப்பில் அவர்களின் மேலாதிக்கம் கொடிகட்டி கோலோச்சிய இந்த சமூக கட்டமைப்பில் இன்றைக்கு ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நெகிழ்வு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் சமூக நீதி என்கிற கோட்பாடுதான். ஆகவே சமூக நீதியை அழித்தொழிக்க வேண்டும், அந்த கோட்பாடு நீடிக்கக்கூடாது, இதை எப்படியெல்லாம் நீர்த்து போகச் செய்ய முடியுமோ அப்படி வெளிப்படையாக எதிர்க்காமல் மறைமுகமாக நீர்த்து போகச் செய்யக்கூடிய அனைத்து சதிவேலைகளையும் மோடி தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் அரசு துறைகளை அல்லது பொதுத்துறைகளை வலிந்து தனியார்மயப்படுத்துகிற போக்கு.
பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில் பொதுத்துறை வளர்ச்சி அடைந்தது. மோடி அரசின் காலத்தில் பொதுத்துறைகள் எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொதுத்துறைகளை எல்லாம் என்று சொல்லுவதை விட ஒட்டுமொத்த தேசம் விற்பனைக்கு, இந்தியா விற்பனைக்கு என்கிற நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. இதனால் வெவ்வேறு விளைவுகள் ஏற்படும் என்றாலும் மிக முக்கியமான பாதிப்பு சமூக நீதிக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டால் சமூக நீதியை இல்லாமல் அழித்தொழித்து விட முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. விமான நிலையங்களையும் எல்ஐசி போன்ற காப்பீட்டு கழகங்களையும் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த பொதுத்துறைகள் யாவற்றையும் தனியார்மயப்படுத்துகிற பேராபத்து இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத சாதியவாத சக்திகள் சனாதன சக்திகளின் பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய குடும்ப நலத்திற்காக, தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக சனாதன சக்திகளை தோளில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. உழைக்கும் மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. தற்காலிகமாக தங்களின் கட்சி அதிகாரத்தில் இருந்தால் போதும், அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டால் போதும், அரசியல் ஆதாயம் கிடைத்தால் போதும் என்கிற நிலையில் பாரதிய ஜனதா சங் பரிவார் உள்ளிட்ட அந்த சனாதன சக்திகளை தோள்களில் தூக்கி சுமந்து கொண்டு திரிகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அவற்றை கொண்டு வந்து இங்கே நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது இரண்டாவது, அதாவது நீர்த்து போகச் செய்வதற்கான முயற்சிகளுள் ஒன்று எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சட்டமாக்கியது. இரண்டாவது பொதுத்துறைகளை எல்லாம் தனியார்மயமாக்குவதன் மூலம் சமூக நீதியை மேலும் பலவீனப்படுத்துவது அல்லது இல்லாமல் அழித்தொழிப்பது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு ஆபத்தான செயல் திட்டம் என்னவென்றால், ஓபிசி சமூகமாக இருந்தாலும் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் என்கிற அந்த சமூகங்களாக இருந்தாலும் அவர்களையெல்லாம் தனித்தனியே சாதி பெருமிதை பேச வைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் எந்த ஒரு பொது அடையாளத்தோடும் ஒருங்கிணைந்து விடாமல் தடுக்கிற முயற்சி. இந்தியா முழுவதும் ஓபிசி என்கிற ஒரு பொது அடையாளத்தில் முன்னேறிய சமூகத்திற்கு எதிராக உழைக்கிற மக்கள் அணிதிரண்டு விடக்கூடாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், முன்னேறிய சமூக பிரிவினர். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், மேலாதிக்கம் செய்து கொண்டிருக்கிற, அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிற, அரசியலிலும் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிற பார்ப்பனர் உள்ளிட்ட மேலாதிக்க சமூகத்தினரின் நலன்களுக்கு எதிராக ஓபிசி சமூகத்தினர் ஓபிசி என்கிற அடையாளத்தோடு ஒருங்கிணைந்து விடக்கூடாது. ஆகவே ஓபிசி என்கிற பெயரில் அவர்கள் ஒருங்கிணைவதை தடுக்க வேண்டுமானால் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே பிளவுபடுத்த வேண்டும். அதற்கு ஒவ்வொரு சாதிக்கும் பெருமிதத்தை ஊட்ட வேண்டும். சாதி பெருமிதத்தின் மூலம்தான் சாதி உணர்வு கட்டி காப்பாற்றப்படும். சாதி உணர்வு கட்டி காப்பாற்றப்படுவதன் மூலம்தான் அவர்களுக்கு மத உணர்வு மேலும். ஆக மத உணர்வு இங்கு வளர வேண்டுமானால் சாதி உணர்வு தேவைப்படுகிறது. சாதி உணர்வு இங்கு ஊட்டி வளர்க்கப்படுமையானால் ஓபிசி என்கிற அடிப்படையிலான ஒருங்கிணைவு, அந்த கன்சாலிடேஷன் என்பது தகர்க்கப்பட்டுவிடும். ஓபிசி என்கிற பெயரில் இவர்கள் ஒருங்கிணைய முடியாது. இதேதான் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற சமூகத்தினருக்கும். அகில இந்திய அளவில் அவர்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்த்தால் 15% ஷெட்யூல் காஸ்ட், 7.5% ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஆக ஒட்டுமொத்தத்தில் 22.5%. இந்த 22.5% மக்களும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் ரீதியாக எத்தகைய மாற்றங்கள் நிகழும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய மாற்றம், புரட்சிகர மாற்றம் நிகழ்ந்துவிடும். ஆனால் அப்படி அவர்கள் ஒன்று சேர்ந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே பிளவுபடுத்துவதற்கான மிகப்பெரிய சதி சமூக பிரிவினைவாதம். தேச பிரிவினைவாதம் கூடாது என்று சொல்லுகிறவர்கள் சமூக பிரிவினைவாதத்தை ஊக்கப்படுத்துகிறார்கள். சமூக பிரிவினைவாதத்தின் மூலமாக மதவாதத்தை வளர்க்க விரும்புகிறார்கள். மத ஒருங்கிணைவை கட்டி எழுப்ப முயற்சிக்கிறார்கள். இங்கே சமூகம் என்பது சாதியாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு சாதியும் ஒரு சமூகமாக இருக்கிறது. தமிழ்ச் சமூகம் என்று ஒன்று வெறும் கனவாகத்தான் இருக்கிறது.
அல்லது இந்து சமூகம் என்பது கூட அவர்கள் விரும்புவதைப் போல எதிர்பார்ப்பதைப் போல இங்கே ஒருங்கிணைய முடியாமல் இருக்கிறது. மத வழியில் அவர்கள் சமூகத்தை கட்டமைக்க பார்க்கிறார்கள். தேசியம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நம்மை போன்றவர்கள் கூட மொழி வழி அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் பாட்டாளி வர்க்கத்தின் அடிப்படையில் பாட்டாளி வர்க்க சமூகமாக இந்திய சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் இங்கே எல்லாவற்றுக்கும் தடையாக இருப்பது ஒவ்வொரு சமூகமும் இங்கே சாதியாக இருக்கிறது. ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு சமூகமாக இருக்கிறது. சமூகங்களின் சங்கமமாகத்தான் இந்திய சமூக கட்டமைப்பு இருக்கிறது. ஆகவே இங்கு மதவழி சமூகத்தையும் உருவாக்க இயலவில்லை. சாதிய அடிப்படையிலான இந்து சமூகம் என்கிற அந்த மதவழி சமூகத்தையும் உருவாக்க முடியவில்லை. மொழி அடிப்படையிலான தமிழ் தேசியம் என்கிற கொள்கை அடிப்படையிலான ஒரு மொழி வழி சமூகத்தையும் இங்கே கட்டமைக்க முடியவில்லை. அதற்கு காரணம் இங்கே சாதி என்கிற சமூகம் சிதறி கிடப்பதுதான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் மத உணர்வை கட்டி எழுப்ப முயற்சிக்கிறார்கள். சமூக நீதி என்கிற உணர்வு அவர்கள் விரும்புகிற இந்து மத அடிப்படையிலான தேசியவாதத்திற்கு எதிராக இருக்கிறது. மொழி உணர்வும் இன உணர்வும் அவர்கள் விரும்புகிற மதவழி அடிப்படையிலான சமூகத்தை கட்டமைப்பதற்கு எதிராக இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நன்கு உணர்ந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் ஷெட்யூல் காஸ்ட் என்பது மொழியை கடந்து ரீஜன் பகுதியை கடந்து மதத்தை கடந்து ஒருங்கிணைக்கிறது. ஜெய்பீம் என்கிற முழக்கமாக இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க என்கிற முழக்கமாக இருந்தாலும் ஷெட்யூல்டு இனம் என்கிற அந்த முழக்கமாக இருந்தாலும் அது அகில இந்திய அளவில் எல்லா வரம்புகளையும் கடந்து ஒருங்கிணையக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்துகிறது. ஆக அப்படி யாரும் சேர்ந்து விடக்கூடாது, ஒருங்கிணைந்து விடக்கூடாது, அவர்களை உடைக்க வேண்டும், அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற சதித்திட்டத்தோடு தான் எல்லா மாநிலங்களிலும் தனித்தனி சாதிகளை ஊக்கப்படுத்துகிறார்கள், அவர்களோடு உறவாடுகிறார்கள். சாதி பெருமையை இவர்களே எண்ணெய் ஊற்றி வளர்க்கிறார்கள். தீயை வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள், யாகத்தை வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள். ஆக அவர்களின் நோக்கம் சமூக நீதி சமூகங்களை சேரவிடாமல் சிதறடிப்பதுதான். சமூக நீதிக்கான சமூகம் தலித்துகள் மட்டுமல்ல, பழங்குடியினர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எம்பிசியாகவும் பிசியாகவும் இருக்கிற அத்தனை சாதிகளும் சமூக நீதி சமூகங்கள் தான். இது இந்தியா முழுவதும் அப்படியே பொருந்தும். ஆகவே எஸ்சி எஸ்டி ஓபிசி, ஓபிசி என்றால் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றால் எஸ்சி எஸ்டி என்பதும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான். யாரும் இதிலே தனி அடையாளம் என்று எதுவும் இல்லை. அரசியலமைப்பு சட்டப்படி எல்லோரும் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர். ஷெட்யூல் காஸ்டும் அதிலே பொருந்தும், ஷெட்யூல் ட்ரைப்ஸும் அதிலே பொருந்தும், ஓபிசியும் அதிலே பொருந்தும். அதனால் தான் ஓபிசிக்கும் இட ஒதுக்கீடு. சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், அதே அடையாளம் தான் ஷெட்யூல் காஸ்டுக்கும், சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ். அதே அடைமொழி தான் ட்ரைபல்ஸுக்கும், சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ். ஆகவே சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் ஒற்றுமை என்பதுதான் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை. யூனிட்டி ஆஃப் எஸ்இஎஸ்சி பிசி, எஸ்இபிசி, அதாவது யூனிட்டி ஆஃப் எஸ்இபிசி என்பது யூனிட்டி ஆஃப் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக நீதி சமூகங்கள், கம்யூனிட்டிஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ். இந்த சமூகங்களின் ஒற்றுமையை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போதுதான் சமூக நீதியை காப்பாற்ற முடியும். எஸ்சி ஒற்றுமை என்பதை தாண்டி, எஸ்சி எஸ்டி ஒற்றுமை என்பதை தாண்டி, எஸ்சி எஸ்டி ஓபிசி ஒற்றுமை என்கிற ஒரு கருப்பொருள் தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். எனவே எனது அருமை தோழர்களே, இதை நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். நமக்குத்தான் அந்த கடமை இருக்கிறது, நமக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது, நமக்குத்தான் அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, நமக்குத்தான் நம அந்த கவலை இருக்கிறது. சனாதனத்தின் வேரறுப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய தார்மீக கடமை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நவம்பர் 17 புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள். அன்றைக்கு நான் வழக்கமாக சென்னையில் இருப்பதுண்டு, ஆனால் இந்த ஆண்டு சேலத்தில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க தோழர்கள் ஒப்புதல் கேட்டிருக்கிறார்கள். தற்போது நான் அதற்கு இசைவளித்திருக்கிறேன். சேலம் உள்ளிட்ட மேற்கு மாவட்ட தோழர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும்.
நாம் அறிவித்த இந்த ஒரு மாத கால நிகழ்வுக்கான இறுதி அல்லது கடைசி அல்லது நிறைவு விழாவாக அந்த விழா நடைபெறும். அந்த விழாவில் சமூக நீதி சார்புள்ள அறிவு சார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய தோழர்களையும் அழைத்து உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய இருக்கிறோம்.